வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொற்கள். இதில் வந்து 12th நியூ புக்கிலிருந்து எடுக்கப்பட்ட, அதாவது ஒவ்வொரு பாடத்தோட முடிவிலையும் இருக்க கலை சொற்களை வந்து தொகுத்து கொடுத்துருக்கேன். இப்போ முதல் கேள்விக்குள்ளே போயிடலாம். சப்ஸ்கிரிப்ஷன் என்ற ஆங்கில சொல்லின் தமிழாக்கம். விடை உறுப்பினர் கட்டணம். இரண்டாவது ஃபிக்ஷன் என்ற சொல்லுடைய தமிழாக்கம். விடை புனைவு. மூன்றாவது பயோகிராஃபி என்ற சொல்லின் தமிழாக்கம். விடை வாழ்க்கை வரலாறு. நாலாவது அச்சு என்ற சொல்லின் தமிழாக்கம். விடை ஆவணம். டாக்குமெண்ட் அப்படின்னாலும் நம்ம ஆவணம்னு பார்த்துருப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி அச்சு அப்படின்னாலும் ஆவணம் அப்படின்னு அர்த்தம். ஐந்தாவது மனுஸ்கிரிப்ட் என்ற சொல்லுடைய தமிழாக்கம். விடை கையெழுத்து பிரதி. இதை எப்படி ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ நம்ம கலெக்டர்கிட்ட மனு கொடுக்கணும் அப்படின்னா நம்ம லெட்டரில் வந்து ஃபுல் அண்ட் கைப்பட எழுதி தான் நம்ம கொடுப்போம். ஸோ அப்போ கையெழுத்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மனுஸ்கிரிப்ட் அப்படின்னா கையெழுத்து பிரதி. ஆறாவது பிப்ளியோகிராஃபி என்ற சொல்லுடைய தமிழாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நூல் நிரல். பிப்ளியோகிராஃபி அப்படின்னா நூல் நிரல். ஏழாவது பிளாட்ஃபார்ம் என்ற சொல்லுடைய தமிழாக்கம். விடை நடை மேடை. பிளாட்ஃபார்ம் அப்படின்னா நடை மேடை அப்படின்னு அர்த்தம். எட்டாவது ட்ரெயின் ட்ராக் என்ற சொல்லுடைய தமிழாக்கம். விடை இருப்பு பாதை. ட்ரெயின் ட்ராக் அப்படின்னா இருப்பு பாதைன்னு அர்த்தம். ஒன்பதாவது ரயில்வே சிக்னல் என்ற சொல்லுடைய தமிழாக்கம். விடை தொடர்வண்டி வழிக்குறி. ரயில்வே அப்படின்னா தொடர்வண்டி, சிக்னல் அப்படின்னா வழிக்குறி, அதாவது நேராக போகணுமா சைடில் போகணுமா நிற்கணுமா போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு சிக்னல் கொடுக்கறத வந்து நம்ம வழிக்குறி அப்படின்னு தமிழில் சொல்கிறோம். ஸோ ரயில்வே சிக்னல் அப்படின்னா தொடர்வண்டி வழிக்குறி. பத்தாவது டிக்கெட் இன்ஸ்பெக்டர் என்ற சொல்லுடைய தமிழாக்கம் வந்து பயணச்சீட்டு ஆய்வர். பதினொன்று லெவல் கிராசிங் என்ற சொல்லுடைய தமிழாக்கம். விடை இருப்பு பாதையை கடக்கும் இடம். இப்போ ரயில்வே ட்ராக் நடுவில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அதை கிராஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கிற இடம் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துக்கு பேர் தான் வந்து லெவல் கிராசிங். பன்னெண்டாவது மெட்ரோ ட்ரெயின் என்ற சொல்லுடைய தமிழாக்கம். விடை மாநகர தொடர்வண்டி. மோஸ்ட்லி வந்து மெட்ரோ ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா சிட்டியில் தானே இருக்குது. ஸோ அதனால தான் அது மாநகரத்தில் தான் இருக்கும், பெரிய சிட்டியில். ஸோ அதனால தான் மாநகர தொடர்வண்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பதிமூன்று லாபி என்ற சொல்லின் தமிழாக்கம். விடை ஓய்வறை. லாபி அப்படின்னா ஓய்வறை. பதினாலு டிப்ஸ் என்ற சொல்லின் தமிழாக்கம். விடை சிற்றிகை, அதாவது டிப்ஸ் அப்படின்னா ஹோட்டலில் நம்ம டிப்ஸ் கொடுக்குறோம் இல்லைங்களா. ஸோ எக்ஸ்ட்ரா நம்ம விருப்பப்பட்டு நாமளாக கொடுக்குறது தான், அதனால தான் வந்து ஈகை. கம்மியாக ஈகைனா என்ன, ஒரு கொடை வள்ளல் மாதிரி கொடுக்கறது. சிற்றிகைனா ஒரு கம்மியான அமௌண்ட்டு கொடுக்கறது. ஸோ அதனால தான் டிப்ஸ் அப்படிங்கிறத சிற்றிகைன்னு கொடுத்துருக்காங்க. பதினஞ்சு செக் அவுட் என்ற சொல்லின் தமிழாக்கம். விடை வெளியேறுதல். பதினாறு மினி மீல்ஸ் என்ற சொல்லின் தமிழாக்கம். விடை சிற்றுணவு. அங்கேயே மீன் கொடுத்துருக்காங்க, அதனால சிறிய மீல்ஸ் அப்படின்னா உணவு. ஸோ சேர்த்து சொல்கிறப்ப சிற்றுணவு. பதினேழு அரைவல் என்ற சொல்லின் தமிழாக்கம். விடை வருகை. பதினெட்டு டிபார்ச்சர் என்ற சொல்லின் தமிழாக்கம். விடை புறப்பாடு. அரைவல் அப்படின்னா வர்றது, டிபார்ச்சர் அப்படின்னா புறப்படுறது. பத்தொன்பது கன்வேயர் பெல்ட் என்ற சொல்லின் தமிழாக்கம். விடை ஊர்த்திப்பட்டை. ஒரு பெல்ட்டு மாதிரி வந்து இந்த தொழிற்சாலைகள் எல்லாம் மூவ் ஆகிட்டே இருக்கும் இல்லைங்களா, அதை தான் கன்வேயர் பெல்ட்னு சொல்லுவோம். அதை தமிழில் ஊர்த்திப்பட்டை அப்படின்னு சொல்லுவோம். இருபது டேக் ஆஃப் என்ற சொல்லின் தமிழாக்கம். விடை வானூர்த்தி கிளம்புதல். அடுத்து பாருங்கள் இருபத்தி ஒன்று பாஸ்போர்ட் என்ற சொல்லின் தமிழாக்கம். விடை கடவுச்சீட்டு. இருபத்தி ரெண்டு விசா என்ற சொல்லின் தமிழாக்கம். விடை நுழைவு இசைவு. அடுத்து பாருங்கள் இருபத்தி மூணு டொமஸ்டிக் ஃப்ளைட் என்ற சொல்லின் தமிழாக்கம். விடை உள்நாட்டு வானூர்த்தி. டொமஸ்டிக் அனிமல்னு சொல்லுவோம் இல்லைங்களா, வீட்டில் வளர்க்குற அனிமலை டொமஸ்டிக் அனிமல்னு சொல்லுவோம். அதே மாதிரி டொமஸ்டிக் ஃப்ளைட் அப்படின்னா உள்நாட்டு, நம்மளுடைய நாட்டை சேர்ந்தது, அதனால தான் வந்து அது டொமஸ்டிக் ஃப்ளைட் அப்படின்னா உள்நாட்டு வானூர்த்தி அப்படின்னு சொல்கிறோம். இருபத்தி நாலு அஃபிடாவிட் என்ற சொல்லின் தமிழாக்கம். ப்ரனன்சியேஷன் ஏதாவது மிஸ்ஸாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. அஃபிடாவிட் அப்படின்னா அதோடைய தமிழாக்கம் என்னென்னா ஆணை உறுதி ஆவணம், அதாவது அது ஒரு ஆவணம் தான், ஆனால் ஆணை அதாவது ஆர்டர் கொடுத்துருப்பாங்களேங்களா அந்த மாதிரி ஒரு ஆவணம், ஆணை உறுதி ஆவணம் அஃபிடாவிட் அப்படின்னா. இருபத்தி அஞ்சு அலிகேஷன் என்ற சொல்லுடைய தமிழாக்கம் என்னென்னா சாட்டுரை. அலிகேஷன் அப்படின்னா சாட்டுரை அப்படின்னு அர்த்தம். இருபத்தி ஆறு கன்விக்ஷன் என்ற சொல்லின் தமிழாக்கம். கன்விக்ஷன் அப்படின்னா தண்டனைன்னு அர்த்தம். இருபத்தி ஏழு ஜூரிஸ்டிக்ஷன் என்ற சொல்லின் தமிழாக்கம். அதிகார இல்லை, இது என்னோட ஜூரியில் வருதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. கொஞ்சம் இங்கிலீஷ் படம்லாம் பார்க்குறப்ப ஏதாவது அந்த வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னா அதிகார இல்லை. இருபத்தி எட்டு பிளைண்டிஃப் என்ற சொல்லின் தமிழாக்கம். விடை வாதி. பிளைண்டிஃப் அப்படின்னா வாதி.
29 ஆர்டிஸ்ட் என்ற சொல்லின் தமிழாக்கம். விடை கவின் கலைஞர். ஆர்டிஸ்ட் அப்படின்னா கவின் கலைஞர். 30 அனிமேஷன் என்ற சொல்லின் தமிழாக்கம். விடை இயங்கு படம். அனிமேஷன் அப்படின்னா இயங்கு படம். 31 நியூஸ் ரீல் என்ற சொல்லின் தமிழாக்கம். விடை செய்திப்படம். 32 சினிமாட்டோகிராஃபி என்ற சொல்லுடைய தமிழாக்கம் என்னன்னா ஒளிப்பதிவு, அதாவது லைட்டு குறிக்கிற ஒளி. ஸோ சினிமாட்டோகிராஃபி அப்படின்னா ஒளிப்பதிவு. 33 சவுண்ட் எஃபெக்ட் என்ற சொல்லுடைய தமிழாக்கம் வந்து ஒலி விளைவு, அதாவது சவுண்டு, இந்தலி சவுண்டு குறிக்கிற சவுண்டு, ஒலி விளைவு. 34 மல்டிப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒருங்கிணைந்த திரையரங்க வளாகம். மல்டிப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா ஒருங்கிணைந்த திரையரங்க வளாகம், அதாவது என்னென்னா அங்கே தியேட்டரும் இருக்கும், ப்ளஸ் நிறையா அது பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாமே இருக்கும் மோஸ்ட்லி அங்கே, அதான் வந்து மல்டிப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. 35 டெபிட் கார்டு அப்படின்னா என்ன தமிழாக்கம் அப்படின்னா பற்று அட்டை. டெபிட் அப்படின்னா பற்று அட்டை. 36 டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னா என்ன தமிழாக்கம் அப்படின்னா கேட்பு வரவோலை. டிமாண்ட் அப்படின்னா கேட்பு வரைவோலை. 37 வித்ராவல் ஸ்லிப் அப்படின்னா திரும்ப பெறல் வடிவம். அங்கே வித்ராவல் வருதா, ஸோ வித்ராவல்னா திரும்ப எடுக்கிறது, திரும்ப பெறல் வடிவம். 38 டெல்லர். டெல்லர் என்பதன் தமிழாக்கம் என்னன்னா விரைவு காசாளர், விரைவு காசாளர். 39 மொபைல் பேங்கிங் என்ற சொல்லுடைய தமிழாக்கம் என்னென்னா அலைபேசி வழி வங்கி முறை. மொபைல் பேங்கிங் அப்படின்னா அலைபேசி வழி வங்கி முறை. 40 இன்டர்நெட் பேங்கிங் அப்படின்னா இணைய வங்கி முறை. ஸோ சிலதெல்லாம் உங்களுக்கு மறந்து போச்சு அப்படின்னா திருப்பியும் கேளுங்க, உங்களுக்கு மறக்காது. 41 ஸ்டாம்ப் பேட் என்ற சொல்லுடைய தமிழாக்கம். விடை மை பொதி. 42 ஸ்டாப்லர் என்ற சொல்லுடைய தமிழாக்கம். விடை கம்பி தைப்பு கருவி. அதில் கம்பி தான் இருக்கும், அதை நம்ம பின் பண்ணுறப்ப பின்னாகுதுல, அது வந்து தைக்கிற மாதிரி. ஸோ கம்பி வந்து அதை தைக்குது, ஸோ அதனால் கம்பி தைப்பு கருவின்னு தமிழில் சொல்லியிருக்காங்க. 43 ஃபோல்டர் என்ற சொல்லின் தமிழாக்கம். விடை மடிப்புத்தாள். 44 ஃபைல் என்ற சொல்லின் தமிழாக்கம். விடை கோப்பு. 45 ரப்பர் ஸ்டாம்ப் என்ற சொல்லுடைய தமிழாக்கம். விடை இழுவை முத்திரை. ரப்பர் ஸ்டாம்ப் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாம்ப் இப்படி வச்சு எடுப்போம்ல, வச்சு இப்படி இழுப்போம், ஸோ அதனால தான் இழுவை முத்திரைன்னு சொல்லியிருக்காங்களே என்னமோ. 46 எரேசர் என்ற சொல்லின் தமிழாக்கம். விடை அழிப்பான். ஸோ இது நான் வந்து புக்கில் இருந்தாலும் ஏன் உங்களுக்கு தொகுத்து கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து வாய்ஸை வந்து நீங்கள் கேட்கறதுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ப்ளஸ்